ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீத்தி கம்பெனியோட இண்டக்ஷன் ஸ்டவ்வோட நம்ம ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டவ்வில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குதுல்ல, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்மால் ஷார்ட் ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். இதான் வந்து ப்ரீத்தி டயல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கு. இது வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் அது. இதில் வந்து எப்படி ஆப்ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து இந்த டைப்பில் இருக்குது. ஒரு சில இதில் வந்து பட்டன் டைப்பில் ஒரு இந்த கீப் வார்ம், இந்த டெம்பரேச்சரை வந்து வாட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன் வந்து இதில் வந்து ரொட்டேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஸ்மால் ஷார்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல வந்து நம்ம இந்த இதை ஆன் பண்ணுவோம் ஸ்விட்சை. இப்போ நம்ம அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டயல் எல்லாமே ஒரு தடவை ஃபேன் எல்லாமே ரன் ஆகிட்டு வரும் பாருங்கள். ஒரு பீப் சவுண்ட் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ரன் ஆகிட்டு அப்படி ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வந்து இதில் ஏதாவது ஒரு ஃப்ளாட் பாட்டமாக வந்து ஒரு ஏதாவது ஒரு வெசல்ஸ் வந்து வைக்கணும் நம்ம. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்காக இப்போ ரிவ்யூக்காக நான் ஒரு வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன், எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு. இதில் ஒரு காஷன் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க, டூ நாட் டச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஹாட் இது, அதனால் வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வாட்டரை வந்து, இந்த பவுல் வாட்டரை வந்து இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளாட் பாட்டமாக இருக்குது, அப்படின்னா தான் வந்து இது வந்து இண்டக்ஷனுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வச்சாச்சு, ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ண உடனே வந்து இதோட பேசிக்காக மேனுவல் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சென்ஸ் பண்ணி அதுவே வந்து ஹீட் பண்ணோம். இப்போ மேனுவல் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு 1000 வாட்ஸில் வந்து ரன் ஆகுது. டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 hours மினிமம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து டைமர் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இது டைமர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து எதாவது கொடுத்துக்கணும். இப்போ இது வாட்டர் அப்படிங்கிறனால பாயில் அப்படின்னு கொடுக்குறேன். பாயில் அப்படின்னா பாயில் டைப், இது நம்ம வந்து ரொம்ப கம்மியாக கூட வச்சுக்கலாம், 120 வாட்ஸு. சீக்கிரம் வச்சோம்னா சீக்கிரம் கூலிங் ஆகும், சீக்கிரம் ஹீட் ஆகும். சாரி, பாயில் பண்ணுறோம் அப்படின்னா, பாயில் அப்படின்னா என்னென்ன ஐட்டம்னா லிக்யூட் ஐட்டம் எல்லாமே பாயில் பண்ணலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் இப்போ பாருங்கள் தண்ணி இவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு, உடனே வித்தின் செகண்ட்ஸில் ஹீட் ஆகிடுச்சிது. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நார்மல் ஸ்டவ்மே இதில் வந்து குயிக்காக வந்து இப்போ பால்லாம் வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் பொங்கிடும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், உடனே வந்து நம்ம மேனுவல் வந்து ஆஃப் பண்ணணும், அது வந்து ரெடியாக இருக்கணும். இப்போ இதில் இப்போ இது வந்து பாயில் அப்படிங்கிறதுனால இப்போ இதுமே கொடுத்துருக்கேன். சப்போஸ் நம்ம வந்து இப்போ தோசை அது மேலே ரோட்டி தோசை அது மாதிரி சப்பாத்தி அது மேலே வாக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அந்த வெசல் இங்கே வச்சுட்டு இப்போ ரோட்டி சப்பாத்தி அதுமாதிரி கொடுத்துடணும். அதுக்கு தகுந்த ஹீட் வந்து டெம்பரேச்சர் மினிமம் வெயிட் பண்ணி மேலே கீழே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அது மேலே ஆகும். இப்போ பாருங்கள் ரொட்டி பார்த்துக்கு இவ்வளோ தான் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. கிரேவி அப்படின்னா அதுக்கு தகுந்தது, கிரேவினா 45 மினிட்ஸ். கிரேவி அப்படின்னா ஏதாவது ஒரு நம்ம எதாவது கூட்டு வைக்கிறது அது மேலே கிரேவ் பண்ணுறது, ஏதாவது வதக்கிறது அது மேலே சொல்லுவாங்களே கிரேவி, அது மேலாம் பண்ணுறது. ஸ்லோ குக் அப்படின்னா குக்கிங் தான் அது ஃபுல்லாக வந்து, இது வந்து ஒரு குக்கர் மாதிரி தான், ஃபுல் ரைஸே வந்து குக் பண்ணுறது தான் ஸ்லோ குக் அப்படிங்கிறாங்க. ப்ரெஷர் குக் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து ப்ரெஷர் பேனில் வச்சு வரும், நம்ம விசில் வச்சு வர்றது, ப்ரெஷர் வச்சு வர்றது. சூப் ஏதாவது நம்ம குடிக்கிறது, இப்போ வந்து ஏதாவது ஒரு எனி சூப்பு, எந்த சூப்பு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த இது மாதிரி வைக்கலாம். சூப்பெலாம் வச்சா பாருங்கள் அப்படியே ஹீட் பாருங்கள் டக்குன்னு ஆகுது. அடுத்து டீப் ஃப்ரை, ஃப்ரை பண்ணுறதுனா இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த இதில் போடலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் பாயில் காமிக்கிறேன், இப்போயே நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஃபுல் டெம்பரேச்சரில் வைக்கிறேன், ஃபுல் டெம்பரேச்சரில் வச்சா அப்படியே நல்லா கொதிக்கும் பயங்கரமாக. அது வித்தின் செகண்ட்ஸ்லேயே, ஏன்னா இது வந்து வாட்டர் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். இதில் இன்னொரு இண்டக்ஷனில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ மேல் வெசல்ஸ் எல்லாம் இங்கே தொட்டோம்னா வந்து ஹீட் ஆகாது, இந்த ஆவி படுறதுனால தான் ஹீட் ஆகுது. நான் மேனுவலுக்கு வந்துடுறேன் பாருங்கள் எவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு உடனே. இப்போ டைம் செகண்ட்ஸில், செகண்ட்ஸ் கணக்கில் தான் ஓடிட்டுருக்கு, இன்னும் 1 மினிட்ஸ்க்குள்ளே இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ ஆகிடுச்சு. இப்போ ப்ரீத்தியில் வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, மேனுவல் வச்சாலும் அப்படி தான் ஆகும். இப்போ நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து கீப் வார்ம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதோட அமைப்பே இப்படி தான் அது. இப்போ இந்த 120 அது மேலே வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும், அந்த இது ஹீட்டு வந்து குறையும் ஏறும். அது மாதிரி மேனுவல் வச்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சென்ஸ் பண்ணிக்கும். ஆனால் இது பால்லாம் வைக்கிறோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் பொங்கிடும், அதனால தான் வந்து இதை பார்த்துக்கணும் நம்ம. இது சிம்பிளான மெத்தடு தான். இப்போ இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம அன்றாட விஷயத்துக்கு வந்து ரொம்ப தேவை தான் அது. இப்போ பால்லாம் காய்ச்சணும், உடனே காஃபி போடணும், டீ போடணும் அப்படின்னா எல்லாமே வந்து குயிக்காக வரும். ஆனால் வந்து ரெடியாக ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுமே, பொங்கிடும் டக்குன்னு. ஆனால் மேல் பாத்திரம் வந்து அவ்வளோக்கு ஹீட்டே இருக்காது நம்மளுக்கு, இந்த ஆவி படுறதுனால தான் ஹீட் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இதில் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணணும்னா, மேனுவல் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்த ஃபேன் மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது மேலே இது ஹாபி ஓவராக இருக்கிறனால கிடுக்கி வச்சு அனுப்பிக்கிறேன். ஃபேன் வந்து இப்போ பின்னாடி ரன் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேன் வந்து பின்னாடி ரன் ஆகிட்டே இருக்கும். இது ஃபேன் நின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஃப் பண்ணும் இண்டக்ஷனில். அதான் ஒரு பேசிக் ப்ரொசீஜர். ஓடிட்டுருக்க ஃபேனை கொஞ்சம் நம்ம உடனே நிறுத்தக்கூடாது, சுவிட்சை ஃபுல்லாக நம்ம அதுக்கு ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நிறுத்தணும். அப்புறம் தான் ஒரு நல்லது. இந்த ப்ரெசண்ட்டு டைமர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைமர்லாம் வைக்கிறோம் அப்படின்னா வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாயில் அப்படின்னா டைமர் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதுமாதிரி எதுவுமே வெசல் வைக்கலை, இந்த பாத்திரம் வந்து இப்போ நம்ம சரியாக வைக்கலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது ஒன்று வைக்கிறேன். இப்போ இந்த பாத்திரம் ஓகே. இப்போ வேறு ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு வேறு வெசல்ஸ்லாம் வைக்கிறேன் அப்படின்னா இந்தமாதிரி பீப் சவுண்ட் வரும். இப்போ இந்த சவுண்டெலாம் வந்தது அப்படின்னா இந்த பாத்திரம் வந்து இதுக்கு வந்து சூட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது இந்த ப்ரெசன்ட் டைமர் அப்படிங்கிறது நம்மளாக டைம் செட் பண்ணுறது. இது ப்ரெசன்ட் டைமர்லேருந்து நம்ம ஏதாவது வெசல்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் 30 மினிட்ஸ் அதுமாதிரி நம்ம செட் பண்ணலாம். ப்ரெசன்ட்லேருந்து இது மாதிரி பாருங்கள். இப்போ பாத்திரம் மட்டும் வச்சனால நல்லா தீஞ்சு போச்சு ஃபுல்லாக. அது மாதிரி வெறும்னா எதுவும் வைக்கக்கூடாது, வெறும்னு வச்சோம்னா தீஞ்சு போயிடும். இதுமாதிரி ப்ரெசன்ட் அப்படிங்கிறது இதுக்கு தான் தீஞ்ச ஸ்மெல்லே வருது, அந்தளவுக்கு ஃபுல்லாக தீஞ்சு போச்சு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.